இதுவரை எந்த பட்டிமன்ற மேடையிலயோ எந்த பட்டிமன்ற நடுவர்களோ பேசாத ஒரு தலைப்புல முத்துவும் நிஷாம் பேச போறாங்க நீங்க தலைப்ப சொல்லுங்க மன நிறைவான வாழ்க்கை அந்த காலத்திலயா இந்த காலத்திலயா அவ்வளவுதான் இதுதான் புது தலைப்பு ரொம்ப ஃப்ரெஷ் நானும் ஃப்ரெஷ் தான் நடுவர் அவர்கள் எங்கள் ராமரையா அவர்கள் முத்து சார் யாருமே எடுக்காத தலைப்பு நம்ம எடுத்திருக்கோம் அதுவும் அந்த காலமா இந்த காலமாங்கிறது உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க எந்த காலம் நீங்க ஒரு நொந்த காலம் ஆனா இந்த ஏரியா எல்லாம் பாத்தீங்களா இந்த காலத்துக்குனே உட்காந்துருக்க அப்பா எங்க யூத்த பாருங்க அப்படியே சூப்பரே இந்த மாதிரி ஆள் சேர்க்கறது அந்த வேலையில இல்லாம ஏன்னா உங்களுக்கு ஆள் கிடையாது கிராமியம் கிராமம்னால ரம்யம் அப்புறம் எதுக்கு நீங்க வந்து எங்களை இங்க இருங்க அழகான கிராமம்னு சொல்லாங்க கிராமம்னால அழகுங்க அதான் நாட்டுப்புற சங்கம் ஏங்க கிராமம் அழகு இல்லைன்னு யாரு சொன்னா இங்க வருங்க ஒரு சுருக்கம் எடுத்துங்க ரொம்ப எல்லாம் பேச வேணாம் பல வளர்ந்து அதான் நாங்களும் சொல்றோம் ஐயா அதான் நீங்க சிட்டிக்குள்ள என்ன செய்றீங்க பேஸ்புக்ல பாக்குறீங்க வாட்ஸ்அப்ல பேசுறீங்க இன்ஸ்டாகிராம்ல மேற்படி செஞ்சுட்டு கூகுள்ல குழந்தைய பத்துக்கிறீங்க இது அன்னைக்கு உங்களுக்கு விஷயம் கூணாவுக்கு கூணா போட்டாங்க அந்த காலத்துல ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து காதலிக்கவே வெக்கப்பட்டாங்க இன்னைக்கு அப்படி எல்லாம் கிடையாது நேருக்கு நேரா பார்த்து உன்னை பிடிச்சிருக்கு நேருக்கு நேரா தைரியமா பேசுறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்க இளைஞர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க போன வாரம் கூட ஒரு ராமரையாக்கு குழந்தை பிறந்தது ஏங்க அவர் பிறந்ததே தப்பு இதுல அவருக்கு ஒரு குழந்தை வேறயா அண்ணா நீங்க நேரா கண்டென்ட்க்கு போயிருங்க சுருக்கமா சொல்ல நிசா டேன பிடிச்ச விஷயம் காலை 6 மணிக்கு மார்க்கெட் போயிரு தக்காளி உருளைக்கிழங்கு வெள்ளரி பிஞ்சு எல்லாம் சமைக்க நினைச்சா பேசியல் பண்றது அப்படி பண்ணி எப்படி இருக்கு பாத்தீங்களா ஹலோ இன்னைக்கு எல்லாம் வந்து 80ஸ்ல தான் சமைக்க ஃபுல்லா பேசியல் பண்ணு அது இந்த மூலம் எல்லா கிரீமும் எடுத்து போடுது அந்த கிரீம் இந்த கிரீம் ஐஸ்கிரீம் எடுத்து போடுது குளு குளு கட்டுது வெல்டன் முத்து வெல்டன் பாட்டு கிராம பாட்டு அழகா இருந்துச்சு அன்னைக்கெல்லாம் எல்லாரும் கேட்பான் என்னடி முனியம்மா உன் கண்ணில மையி இதை இது ரீமிக்ஸ்ல போறோம் இந்த காலத்துல என்னடி முனியம்மா உன் கண்ணில மை 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 அப்படின்னு ஓட்டி சட்டை கிழிச்சுட்டு புழுதியில உண்டுகிட்டு இருக்காங்க உங்க பாட்டெல்லாம் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகலன்னா அதை திரும்ப நாங்க ரீமிக்ஸ் பண்ணி ரீச் ஆக்கிட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் எங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் அதை விட்டுட்டு பன்றி மாதிரி கத்த கூடாது மதுரை முத்தன் எனக்கு ஒரு டவுட் அந்த மையம்மா அப்படின்னு அவன் போகும் விழுந்தது வந்து புழுதியில உண்டானா காவால உண்டானா என்ன சொல்றான் போன பத்தி எல்லாம் தப்பா பேசக்கூடாது இன்னைக்கு போன் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா வைஃப் இல்லாம கூட நம்மளால இருக்க முடியும் ஆனா வைஃபை இல்லாம நம்மளால இருக்க முடியுமாடா அப்படி சொல்லுமா எப்படி சொல்லுது பாரியா நாங்க கிராமத்துல வேற 500 ரூபாய் அந்த சைக்கிள் 5 பேர் உட்காந்து சந்தோஷமா போனோம்யா சைக்கிள் எப்படி 5 பேர் போவீங்க ஏன் போக முடியாதா போயிருக்கும்ல கேரியர்ல ஒரு ஆளு சீட்ல ஒரு ஆளு முன்னாடி 3 பேர் சைக்கிள் தள்ளிட்டு 5 பேர் கூட போக முடியாதா பெட்ரோல் டேங்க் இருக்கு இரு சக்கர வாகன காமெடி இன்னொரு வீட்டுல உட்காந்து டூலர் உட்காந்து சும்மா புடிச்சிட்டு போறேன் ஆட்டுக்குட்டி அவன் ஓட்ட முடியலன்னாலும் தள்ளிக்கிட்டு போறான் இல்லையா ஏயா இப்போ ஒரு டூலர் இங்க 540,000 ரூபாய்ங்கய்யா 540,000 ஓட்டர் இங்க உட்காந்துருக்கா ஒய்ப்பு அங்க உட்காந்துருக்கு பாத்தீங்களா மேமாடி அந்த மாதிரி வண்டி எல்லாம் உங்களுக்கு எட்டவே எட்டாது அதுல ஒரு ஸ்பீடு பிரேக்ல கூச்சு நிறுத்தணும் அப்படி சாஞ்சு இன்னொரு டூலர்ல போகுது கண்டே பாக்குற என் பொண்டாட்டி மாதிரி இருக்கு யோ லூசு விரட்டி வா நான் தான் புண்டு 7 கிலோமீட்டர் போய் பொண்டாட்டி இறக்கி விடியா அதெல்லாம் ஏத்துனா ஏத்துனா சரி நீயா இறங்கி வாடி பரவாயில்ல நல்லாத்தையும் ஓட்டுறாரு தோக்கை கெடுத்து குட்டி சோறு ஆக்கி இப்ப ஸ்கூட்டரை பத்தி அவர் சொல்லிட்டாரு ஆமா இவன் அதுக்கு இந்த புள்ள லாரியோ ஆட்டோ பத்தி சொல்லணும் அப்படி எல்லாம் கிடையாது சொல்லுமா அட இல்லப்பா அந்த காலத்துல வசதி எதுவும் கிடையாது சைக்கிள் தான் ஓட்டிக்கிட்டு தெரியணும் இப்பெல்லாம் எப்படி எல்லாம் போனா பெண்களுக்கு பிடிக்கும் மத்தவங்களுக்கு பிடிக்கும்ங்கிறதுக்காகவே அந்த மாதிரி ஸ்டைலா ஓட்டிட்டு போறேன் இதுல என்ன தப்பு இருக்கு அது கூட விடுங்கம்மா அதையே விட முடியாது மகேஷ்யா மக்கா பையா ஒரு நாட்டுக்கோழியை எடுத்து மஞ்சளை தடவி அப்படி விறகடுப்புல வச்சு அம்மியில அரைச்சு சமைக்கிறப்ப
ஐயா ராமரையா எச்சே தொடங்க எச்சி அப்படியே ஒழுகுமியா ஒழுகுமா என்ன ஒரு லிட்டர் கோழி விட்டுக்கிட்டீங்க இதாங்கயா இன்னைக்கு சமைக்குது எல்லாம் எப்படி சமைக்குது நல்லா நல்லா சமைப்பேன் யூடியூப் வச்சுக்கிட்டு சமைக்குது பின்ன என்ன வால்டி போச்சா சமைக்க முடியும் ஆஹா நல்ல கவுண்டர் ஐயோ ஏமா பின்ன வால்டி போச்சு சமைக்க முடியும் சரி நான் கேட்டு சொல்றேன் போட்டு எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம் போட்டு எல்லாம் போடுறப்ப போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு வெறும் சட்டி கறி பிடிச்சிருக்கு பொங்கல் எதுக்கு எல்லாம் கிராமத்துல இருக்க வேண்டியதானே எல்லாம் கிராமம் தான் முக்கியம் எங்க கிராமம் தான் முக்கியம் அந்த காலம் தான் முக்கியம் சொல்றீங்கல்ல எதுக்கு எல்லாரும் அப்படியே கிளம்பி கிளம்பி எங்க நகரத்துக்கு வர்றீங்க இன்னைக்கு எல்லா கலைஞர்களையும் வாழ வச்சதே எங்க சென்னை தாங்கறத நீங்க மறந்துடாதீங்க எங்க கிராமத்துல ஒருத்தன் முருங்கை மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டா 300 பேர் வரான் தூக்குறக்கு சிட்டில ஒருத்தன் ரோட்ல விழுந்து அடைக்கான் டூல விட்டு இறங்காம என்னாச்சு ஒரு ஆள் செத்துட்டார் ஒரு ஆள் தானா அருமையான கருத்தியா கொஞ்சம் நிறுத்தியா அங்க போய்கிட்டு இருக்கல இப்ப இன்னைக்கு டெக்னாலஜி அதிகமா வளர்த்ததே நாங்க தான் ஒண்ணு இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா அட்ரஸ் கேட்டு தெரிஞ்சீங்க நீங்க எல்லாம் இன்னைக்கு அப்படி கிடையாது அப்படி செல்ல எடுத்து மேப்னு போட்டா உங்களுக்கு ஆப்பே இல்லாம கொண்டு போய் உங்க வீட்டுல கொண்டு போய் விடுறது மேப் தான் செல்போன்ல எல்லா விஷயமும் இருக்கு ஒத்துக்கிறேன் ஒத்துக்குங்க கூகுள் மேப் போடுறான் லெப்ட் ரைட் லெப்ட் ரைட்னு போயிட்டு திடீர்னு சுவிட்ச் ஆகி போச்சு பார்த்தா சுடுகாட்டுல உட்காந்துக்கேன் 3 மணிக்கு ஒத்துக்கறேங்க போய் பாருங்க ஆண் பூரா அழகா இருக்குங்க பெட்டரிய வச்சு நடந்து வந்து அவ்வளவு அழகு பாத்தீங்களா மாட்டு வண்டியில போய் எங்கேயாவது ஆக்சிடென்ட் இறந்துருக்கானா பேப்பர்ல பார்த்து படிச்சிருக்கீங்களா நான்லாம் பார்த்தது இல்ல நீங்க மாட்டு வண்டின்னு சொன்னே எரும மாடுக்கு கொஞ்சம் கோவம் வருது வேற ஒண்ணும் இல்ல இதெல்லாம் அந்த ஜோக்க நாளை வெட்டி 4 அடி குழி வேண்டி போச்சு இல்ல உடச்சி நல்லா கான்கிரீட் போட்டு விட்டுங்க எந்திரிச்சி எந்திரிச்சி வந்துறாங்க கான்கிரீட் இல்ல கான்கிரீட் அவர் ஒரு பெரிய நக்கிரர் ஃபேமிலி பா இதோ இருக்க அப்படியே கள்ள தூக்குவான் இது வரைக்கும் கள்ள தூக்கி தனியா போட்டு அழகான பொண்ணு இங்க யாரும் இல்ல சாரி கோச்சுக்கிறாங்க அதெல்லாம் சொல்றேன் இப்ப உனக்கு வருவேன் ஓரளவு நெஞ்சு வரைக்கும் தூக்கிட்டா கொஞ்சம் சுமாரான பொண்ணு சுமாரான பொண்ணு கால் கால் வரைக்கும் தூக்கிட்டா ஓரளவு அற்புதமான பொண்ணு ஆமா மைனா மாதிரி கூட வச்சுக்கங்க தூக்கவே முடியலன்னு வச்சுக்கங்க சரி ஹலோ ரொம்ப பீத்தாதீங்க அன்னைக்கெல்லாம் நீங்க கள்ள தூக்கி பொண்ண கட்டினீங்க எங்க பசங்க கொஞ்சம் மாடல் எதுக்குடா கள்ள தூக்கணும் பொண்ணையே தூக்கிரலான்னு பொண்ண தூக்கி கல்யாணம் பண்றான் அதுல என்ன தப்பு இருக்கு இந்த பிள்ளை எல்லாம் ஆரம்பத்துல தூக்கிட்டு போய் விட்டுட்டு போயிட்டாங்க அது இதவா தூக்கி வந்தா இருக்கல அப்படி சொல்லி ஏனா நம்ம ஒத்த வார்த்தை தான் சொல்றோம் ஒத்த வார்த்தை தான் சொல்றோம் ஆமா ஏய் நீ எல்லாம் லூசிடி ஆமா நீ லூசு அப்பா லூசு அம்மா லூசு அப்பா பெரிய பண்ணுடா லூசு பேலுகளா ஆமா ஏய் இப்படி பாக்குறா ஒத்த அல்டிமேட்டியா ஏண்டி ஒரு லூசாண்டி சொன்னேன் ஏண்டி கீழே வரைக்கும் தோண்டிட்டு வர பொணத்தலாம் பாத்தீங்களா அதனால சொல்றேன் சுருக்கம் முடிச்சிடும் அந்த காலம்ன்றது அதை தான் சொல்லிக்கிட்டு ஐயா கருணையின் பிறப்பிடம் ஐயா
இன்னைக்கு கல்லறையின் இருப்பிடம் ஐயா. ஆனா ஒரே விஷயம் தான், என்னதான் அந்த காலத்தை நாங்க வந்து மதிக்கல அப்படின்னு சொன்னாலும் பழமையை கொண்டாடுறதே இந்த காலம்தான். இன்னைக்கு இருக்கிறவங்க தான் பழச மறக்காம கிராமிய கலையை கொண்டு வந்து மேடை ஏத்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயமா கொண்டாடுறாங்கன்னா இந்த காலத்திலயும் கிராமியத்தை மதிக்கிறாங்க அப்படிங்கறது உண்மை. சோ தயவு செஞ்சு நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, இந்த காலம்தான் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டு போங்க ஐயா. நடுவர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் சங்கே முழங்கு. இப்ப பார்த்தீங்கன்னா அந்த புள்ள போட்ட போட பார்த்தே ஐயா, அந்த காலமும் இல்ல இந்த காலமும் இல்லையா. இது வந்து